கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விசார்ட் ஃபாஃப்னியர் வித் தி ஸ்டோர் வால் ட்ராக் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டோர் வால் ட்ராக் பத்தி பாத்துறலாம் நம்ம ஸ்டோர் வால் ட்ராக் வந்துட்டு கேட்டிங்னா ஒரு அட்டாக் டைப் பே வால்டைனாலே அட்டாக் டைப் பே தான் அடுத்து இதோட ஒரு டிரைவர் பிரே வால் ட்ராக்கோட ஒரு டிரைவர் சம ஒரு டிரைவர் அடுத்து இதோட லேயரில் ரெண்டு விங்ஸ் ஒரு பஃப் டாப்பர் அண்ட் ஒரு டிஸ்க் ஒரு ஃபேக்கு இதெல்லாம் ரியல் மாதிரி தான் இருக்குது ஸோ ஸ்டோர் வால் ட்ராக் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பே தான் கைஸ் ஒரு சம அட்டாக் பண்ணுற ஒரு பே ஸோ இப்போ நம்மளோட ஒரே நிமிஷம் கைஸ் நம்ம ஸ்டோர் வால் ட்ராக் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கிளிப் தான் இருக்குது ஸோ இப்போ நம்மளோட விசார்ட் ஆஃப்டீர் பக்கம் வருவோம் கைஸ் ஸோ ஓகே இதுதான் விசார்ட் ஃபாஃப்னியர் ஃப்ரம் எம்கியூ பிராண்ட் அக்ரடாமி தான் வந்திருக்கணும் ஓகே பரவாயில்ல கைஸ் ஸோ ஏற்கனவே நம்ம ஃபிளாஷ் வால் ட்ராக் கிட்ட உத வாங்கிட்டு வந்திருக்கு நம்மளோட விசார்ட் ஃபாஃப்னியர் ஸோ அந்த வருத்தத்தோட இந்த மேட்ச் தேய்ச்சி கூலாக்கிக்குமா இல்லைனா இந்த மேட்சும் தோக்குமா அதுதான் கைஸ் மேட்ரு ஸோ இந்த ரப்பர் நல்ல பூஸ்ட்டு வாங்கும் நான் தேவையில்லாமல் அந்த ரவுண்ட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ஸோ அதுவும் வால்ட் தான் இதுவும் வால்ட் தான் ஸோ யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இதோட பார்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிப் இருக்குது இதோட ஆர்மர் அண்டு இதோட ஒரு டிஸ்க் ஒரு ஃப்ரீ ஸ்பின்னிங் டிஸ்க் அண்டு இதோட ஒரு டிரைவர் டக்கர டாமி மாதிரியே பண்ணணும்னு நினச்சிருக்காங்க பட்டு டக்கர டாமி அளவுக்கு இல்லை ஓகே கைஸ் இப்போ ஸ்டாமினாலாம் நான் சூப்பராக தான் இருக்குது ஒரு ஃப்ரீ ஸ்பின்னிங் டிரைவர் பேசும்போதே வா ஓகே பரவாயில்ல விசார் ஃபேமிலி இருக்கு வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் கிளிக்ஸ் இல்லை கைஸ் பாருங்க கைஸ் அந்த ஒரு சவுண்டே வராது விசார் ஃபேஃப்னி இருக்கு மோஸ்ட்லி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை விசார் ஃபேஃப்னீர் பட் ஆனாலும் ஸ்லாஷ் வால்ட்ரே கிட்ட போராடிச்சு பட் தேவையில்லாமல் ஸ்பின் ஸ்டீல் பண்ணி தோத்துட்டோம் ஓகே கைஸ் அது எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இப்போ நம்மளோட ஜோசட் வால்ட்ரேக் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா நம்மளோட விசார்ட் ஃபேஃப்னீர் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பேட்டிலுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம பேட்டிலுக்குள்ளே போயிடலாம் ஸோ பேட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன் சர்வைவல் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட் ரிமூவ் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ஃபினிஷ்னா 2 பாயிண்ட்ஸ் ஸோ இந்த கேம் ஃபுல் பாயிண்ட் இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் பேட்டில் கைஸ் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேட்டிங்கன்னா விசால் ஃபேமிலி தானே இந்த ரவுண்ட் சப்போர்ட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 1க்குள்ளே போயிடலாம் இப்போ ரவுண்ட் 1 3 2 1 கோ ஓகே ஃபஸ்ட்டே ஒரு அடி என்ன நடக்க போகுது ஓ கைஸ் பார்த்தீங்களா கைஸ் கைஸ் ஜான்ஸ் ஜெயிச்சாங்க நீங்கள் யோசிக்கிறாங்களா கைஸ் நீங்கள் ட்ரான்னு யோசிக்கலாம் கைஸ் பட்டு ஒரு மில்லி செகண்ட் சுற்றி ஜெயிச்சிருச்சு கைஸ் நம்மளோட விசார்ட் ஃபேஃப்னியர் நீங்கள் ஸ்லோ மோஷனில் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விசார்ட் ஃபேஃப்னியர் தான் இந்த ரவுண்டோட ஒரு வின்னர் ஒரு ஸ்பின் ஸ்டீலாச்சு கடைசியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு சமையான ஒரு பே ஸ்பின் ஸ்டீலிங் பே ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் விசார்ட் ஃபேஃப்னியர் ஜெயிச்சிருச்சு ஸோ இப்போ 1-0 இருக்கு பாயிண்ட்டு ரவுண்ட் 2க்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ரவுண்ட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-0 நம்மளோட விசார்ட் ஃபேஃப்னியர் வந்துட்டு கேட்டிங்கன்னா 0 ஜஸ்ட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிருச்சு இப்போ நம்மளோட ஸ்டோர் வால் டேக் 0 பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 2க்குள்ளே போயிடலாம் இப்போ வந்துட்டு போய் கேட்டிங்கன்னா ரவுண்ட் 2 3 2 1 கோ ஓகே ஓ என்ன கைஸ் இது அதுக்குள்ளே சோழ வேல் எக்ஸாமே குறைஞ்சிருச்சு பட் என்ன நடக்க போகுது இந்த தடவை ட்ரா கைஸ் இந்த இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செம்மையாக சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் செம்ம ட்ரா இருக்குது இந்த ரவுண்டும் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-0 சி ஐ மீன் 1-0 ரவுண்ட் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-0 இதாக சாப்பிட்டு தான் ஒரு இருக்குது சோவால் ட்ரேக் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஜெயிச்சிருக்க வேண்டியது ட்ரா ஆகிடுச்சு நம்ம விசார்ட் ஃபேஃப்னியர் ஸ்பின் ஸ்டீல் பண்ணிடுச்சு ஸோ ஓகே இப்போ நம்ம ரவுண்ட் 3க்குள்ளே போயிடலாம் ரவுண்ட் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 3 2 1 கோ ஓ
ஓகே சம்மாட்டி அடிச்சுட்டு இருக்கு நம்ம டோல் ட்ராக் பஸ் ஸ்டாக்னு இருக்கு என்ன நடக்க போதோ இதோட ஃபேக்டரி தான் ஜெயிக்கணும் தோணுது ஓ டிரா கைஸ் தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் விட்டு தர மாதிரி தெரியல இப்படியே போச்சுன்னா எப்படி இந்த மேட்ச் போகும்னு தெரியல நம்மளோட இதோட ஃபேக்டரிக்கு லாஸ்ட் கிளிக்ஸு டோல் ட்ராக் வந்துட்டு கேட்டிங்கன்னா மூணு எல்லாமே வெளில வந்திருக்கு அது பஸ் ஸ்டாப் அண்ட் விங்ஸு பாயிண்ட் வந்துட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா 1-0 தான் இருக்கு ரவுண்ட் 4க்குள்ள போகிறது போயிடலாம் 1-0 இருக்கு பாயிண்ட் இப்போ ரவுண்ட் 4க்குள்ளே போகிறது எனக்கு பாயிண்ட் 1-0 ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துருக்கு விதர் ஃபேஃப் நேர் ரவுண்ட் 4 ஓகே ரெண்டு பேரும் லான்ச் பண்ணியாச்சு செம்ம அடி கைஸ் ஓ என்ன ஸ்பீடாக பார்த்து கைஸ் விதர் ஃபேஃப் நேர் நீ பார்த்துருக்கலாம் ஸ்டாமினா பையன் அட்டாக் பையன் என்ன தெரியல கைஸ் நீங்க பார்க்கலாம் ஏய் சர்வைவல் ஃபினிஷ் தானடா அப்படினு பார்க்கலாம் பட் நீங்க இப்படி பாத்தீங்கனா வித்தியாசம் தெரியதா கைஸ் பஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் நம்மளோட சோதன் வால் ட்ராக் நம்பவே முடியலனால விதவுட் வாஃப் நீ ஆஃப் கிளிக்ஸ் நம்மளோட சோதர் வாழ்க்கைக்கு எப்படி பஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ ஓகே நம்பவே முடியறது ஒரு பஸ் இது உங்களால் நம்ப முடியுதா கைஸ் நம்ப முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆச்சரியமாக தான் இருக்கு 3-0 ஆயிடுச்சு அதுக்குள்ள ஃபைவ் ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஃபைவ்க்குள்ளே போகிறது மாதிரி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-0 விதவுட் ஃபேமிலி தான் வந்துட்டு கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு பஸ் ஃபினிஷ் கைஸ் நம்பவே முடியல கைஸ் என்னால் ஓகே இப்போ நம்ம ரவுண்ட் 5க்குள்ளே போயிடலாம் 3-2-1 கோ கைஸ் 3 கைஸ் இந்த ரவுண்ட் நம்மளுக்கு இதாக ஃபேஸ் நேர் வந்து கேட்டிங்கன்னா 12 ட்ரெக் விட ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ ரீ வச்சுக்கலாம் இந்த ரவுண்டு நம்ம ரவுண்ட் 5க்குள்ளே போயிடலாம் 3-0 இருக்குது என்ன நடக்க போதோ ஓகே 3-0 3-2-1 ஓகே என்ன நடக்க போகுது ரெண்டு பேரும் டோவல் ட்ராக் அந்த ரயிலில் சுற்றிட்டு இருக்கு கைஸ் ஓகே அடி அடின்னு அடிக்குது பட்டு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல ஓ திரும்ப ஒரு ட்ரா கைஸ் என்ன கைஸ் இது ட்ரா ட்ராவாக ஆகிட்டு இருக்கு சோதர்வல் ட்ராக் ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் மட்டும் இல்லை இருந்துச்சு நான் உள்ளே தள்ளிட்டேன் நம்மளோட விதவுட் ஃபேமிலி இருக்குது 0 கிளிக்ஸ் ஐ மீன் 1 கிளிக் நம்மளோட சோதர்வல் ட்ராக் தான் 0 கிளிக்ஸ் ஸோ காய்ஸ் இந்த ரவுண்டும் ஒரு ட்ரா காய்ஸ் ஏற்கனவே வீடியோ 7 நிமிஷம் போயிடுச்சு அதுக்குள்ள ஒரே 2-3 ட்ரான்னு நினைக்கிறேன் காய்ஸ் 3 ட்ரா நம்ம டோவல் ட்ரேக் 0 பாயிண்ட்லேயே தான் இருக்குது பட் ஆனாலும் போடுறது காய்ஸ் அதுதான் காய்ஸ் டோவல் ட்ரேக் ஒரு பவரே இப்போ நம்ம ரவுண்ட் 6க்குள்ளே போயிடலாம் 3-2-1 கோ என்ன காய்ஸ் சொல்லும் போதே பஸ் ஸ்டாக்கிடும் போலயே இந்த ரவுண்டும் விசார்டு ஃபேஃப்னியிருக்கு தான் நினைக்கிறேன் ஓ கைஸ் கடைசியில் லைட்டாக ஸ்பின்ஸ்டி லாஸ்ட் பட் டாக் பிடிக்க முடியல ஓகே பரவாயில்ல கைஸ் இந்த ரவுண்ட் சோதர் வாழ்க்கை தான் போயிருக்கு மூணுமே வெளில வந்துருக்கு விசார்டு ஃபேஃப்னியிருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளிக்ஸ் ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நம்மளோட சோதர் வாழ்க்கை ஒரு பாயிண்டே எடுத்திருக்கு ஸோ 3 ட்ரா கைஸ் 1 பாயிண்ட் நம்மளோட சோதர் விசார்டு ஃபேமிலி 3 பாயிண்ட் இருக்குது ரவுண்ட் 8க்குள்ளே போயிடலாம் ரவுண்ட் 8 3-2-1 கோ நான் சோர் வால் ட்ரேக் வால்டே லான்ஸ் விடுறேன் ஓ காய் ரஷ் லான்ஸ் பண்ணுது போதும்னு நினைக்கிறேன் கைஸ் இது தான் ஃபேஃப் நேர் ஆமாங்க காய்ஸ் என்ன காய்ஸ் இது கம்பேக் வருமா வால் ட்ரேக் 2-3 இருக்குது நம்ம ரவுண்ட் 8 9க்குள்ளே போயிடலாம் 3-2 இருக்குது ஓகே 3-2 இருக்கு பாயிண்ட் செம்ம க்ளோஸாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு 3-2 என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விசார்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சோரி வால் ட்ரேக் சப்போர்ட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம ரவுண்ட் 9க்குள்ளே போயிடலாம் ரவுண்ட் 9 3-2-1 கோஸ் ஓ நோ காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் சோதர் வால் ட்ரேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு வெளில போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ரீ ரவுண்டு ரவுண்ட் 9 தான் இப்போ
ரவுண்ட் 9 குள்ள போறதுக்கு முன்னாடி 0.32 ல தான் गाइस இருக்கு. ரவுண்ட் 9 गाइस இது. மூணு ரவுண்ட் ட்ரா இருக்கு गाइस. அன்பிலீவபிள் गाइस. 3 2 1 கோ. என்ன நடக்க போகுது? ஓ, விஜய் சாமி சாயுது. பட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓ ஜெயிச்சிச்சு गाइस. நம்ம டோர் வால்ட் ரியாக் 3 ஆல். என்ன गाइस இது, டோர் வால்ட் இப்படி ஒரு கம்பேக் வந்துருக்கு? நம்மளோட டோர் வால்ட் ட்ரேக் வந்து பாத்தீங்களா, திரும்பியும் மூணுமே வெல்ல வந்திருக்கு. நம்மளோட டோர் வால்ட் ட்ரேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் விதார் ஃபாஸ்ட் நிர்மம் ஒரு கிளிக் தான். இந்த மேட்ச் சும்மா விடுற மாதிரி இல்ல, செம க்ளோஸா போயிட்டு இருக்கு. 3 ஆல் இருக்கு गाइस. பாயிண்ட் நம்ம ரவுண்ட் 10 குள்ள போயிடலாம் गाइस. இப்போ ரவுண்ட் 10. 3 2 1 கோ. ஸ்ரீ ஆல் இருக்கு गाइस. இதர் ஃபாஸ்னீர் என்ன நடக்க போகுது? ஓ गाइस, என்னமா இந்த ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிச்சு गाइस. இதர் ஃபாஸ்னீர் நான் நம்பவே முடியல, தோத்துறோம் நினைச்சேன். பட் ஒரு சமையான ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிச்சு. ஸோ பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-3 இருக்கு. ரவுண்ட் 11 அடுத்த ரவுண்ட் 11 நம்ம விதர் ஃபாஃப்னிருக்கு ஆஃப் கிளிக்ஸ், ஜோரவால் ட்ரியாக்கு 0 கிளிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 11 குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4-3 கிட்டத்தட்ட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ மேட்ச் முடிவு வந்துருச்சா? இது நான் ஒன்றும் இந்த மேட்ச் போகலையா போதா பார்த்துருவோம். இப்போ நம்ம ரவுண்ட் 11 குள்ளே போயிடலாம். ரவுண்ட் 11. 3-2-1 கோ. நான் விதர் ஸ்டோரவால் ட்ரக் செம்ம பவராக விட்டுருக்கேன். சோர வால்ட்ரேக் அந்த ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறனால அது பா அது சீக்கிரமாக ஸ்டாமினா குறைஞ்சிருது காய்ஸ். என்ன நடக்க போகுது? ஓ காய்ஸ், இது முடியும் நினச்சேன் காய்ஸ். பட் இந்த மேட்ச் முடியிற மாதிரி தெரியல. 4 ஆல். நம்ம ரவுண்ட் 12 குள்ளே போயிடலாம். நம்ம நம்மளுடைய விதர் ஃபாஃப்னீர் ஆஃப் கிளிக்ஸ் திருப்பியும் செம க்ளோஸாக போயிட்டு இருக்கு காய்ஸ். விதர் ஃபாஃப்னீர் ஸ்டோர் வால்ட்ரேக் செம்ம க்ளோஸாக போகுது காய்ஸ். ஸோ இந்த தடவை நம்ம ஒரு சேஞ்சுக்கு நம்மளோட ஷோதர் வால்ட்ரேக்கை ஃபஸ்ட்டு விடுவோம் காய்ஸ். ஏன்டா ஃபஸ்ட்டு விடுற அட்டாட்டா இப்பேடா அது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு வால்ட்ரேக் மேல நம்பிக்கை இருக்குது. ஓகே, அதனால் நான் ஃபஸ்ட்டு விட போகிறேன் காய்ஸ். வால்ட்ரேக்கை தான் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே மேட்ச் வீடியோ 12 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம ரவுண்ட் 12 போயிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 12 4 ஆளில் இருக்குது பாயிண்ட். ஸோ ரவுண்ட் 12. 3-2-1 கோ. ஓ காய்ஸ், முடிஞ்சுதான் நினைக்கிறேன் காய்ஸ். இதர் ஃபாஃப்னீரோட ஒரு கதை ஏன் சொல்கிறேன்னா, இதர் ஃபாஃப்னீர் இந்த மாதிரி சாய ஆரம்பிச்சிச்சு. ஓ காய்ஸ், ட்ராவா. ஓ காய்ஸ், திரும்ப இதர் ஃபாஃப்னீருக்கு ஒரு தோல்வி. என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பட் விஜயாட் ஃபாஃப்னீர் தோத்துச்சு காய்ஸ். சோர் வால்ட்ரேக் ஜெயிச்சிருச்சு 0 கிளிக்ஸ். சோர் வால்ட்ரேக் ஃபஸ்ட் டைம் அட்டாக்னாலும் ஜெயிச்சிருச்சு, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ விஜயாட் ஃபாஃப்னீர் என்ன காய்ஸ் விளாண்ட ரெண்டு மேட்ச்சில் உத வாங்கிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பேட்டில் பண்ணலாம்னு சொல்லுங்கள் விஜயாட் ஃபாஃப்னீர் வச்சுட்டு. ஸோ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீ வே விளையாட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.